வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரம் வந்து விருதுநகர் மாவட்டம் சென்னல்குடியில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு 850 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்தை வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உழவார பணி பண்ணோம். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் சிவலிங்கம், நம்மளோட விநாயகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சிலை, நந்தி எல்லாமே வெட்ட வெளியில் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம அனுமதி வாங்கி தான் மேல்கூரை இடணும். அதனால தான் நம்ம போன வாரம் வந்து ஊர்க்காரங்கிட்ட பேசியிருந்தோம். இப்போ இந்த இடத்துக்காரங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து மேற்கூரை அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், அவங்ககிட்ட பேசியாச்சு. நம்ம இந்த இதை வந்து நம்ம யார் கூட சேர்ந்து பண்ண போகிறோம்னா கோவை அரண்பணி அறக்கட்டளை, அவங்களோட உதவி மூலம் நாம் செய்ய போகிறோம். அவங்க சில உதவிகள் செய்கிறாங்க, 50% உதவி வந்து நம்மளும் செய்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பொருளுதவி தேவைப்படுது, நிதி உதவி தேவைப்படுது. அதுக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து மேல்குறையிடுறதுக்கு உதவணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாங்க போய் லிங்கத்து. இப்போ வந்து லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ந்த நிலையில் இருக்குது. இன்னைக்கு நம்ம அதனால என்ன பண்ணணும்னா இந்த லிங்கத்தை வந்து கொஞ்சம் நேராக வச்சு நம்ம முடிந்தளவு ஒரு சின்ன பிரதிஷ்டை பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த மாதிரி நந்திக்கும் லிங்கத்துக்கும் ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஃபுல்லாக காட்டுறோம். அந்த பூஜை எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் கூட காட்டுறேன் பாருங்கள். அடி தெரியுதுங்க சார், அடிபடியே நம்ம கண்டுபிடிச்சோமா? துணிலாடு உள்ள இடத்த இந்த ஜாயிண்ட் எடுத்து விட்டா தான் இறங்குவாங்க அந்த பக்கம். அப்படி அப்படியே இதை ஒதுக்கிடுமாப்ல, இந்த இது மண்ணை மட்டும் இங்கே தள்ளி விடு, இந்த பக்கம் தள்ளி விட்டு எடுத்துல அங்கிட்ட அந்த பக்கம் எடுத்து விட்டு எல்லாம் அவ்வளோதான். இந்த உரம் எடுத்து விட்டு ஏன்னா நம்ம இப்படி தூக்குறதுக்கு தெரியாது. கண்ணனே அந்த பக்கம் கரெக்டாக இருந்துச்சா கண்ணனே? ஏ சார் அந்த பக்கம் எதுவும் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கீழே சார் ஒட்டி எடுத்துட்டோம்னு வச்சுங்க, அந்த பக்கம் லேசாக தூக்கணும் நின்றுவார். இந்த இப்போ அடியில் மட்டும் மண்ணை எடுக்கணும், இந்த இந்த பக்கம் எடுக்கணும், இந்த பக்கம் மண்ணை எடுக்கணும். கல்மலை எப்படி அப்படி கீழே கல் வாங்கி போறையா தூக்கம், நல்லா தூக்கம் தூக்கம் போறையா 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 தூக்கம் சிவாயா. வச்சிருங்க 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 போறையா, இந்த அங்கிட்ட கொஞ்சம் தூக்கம். சிவாயா ஓகே போறையா. ஆஹா அருமை, நீங்க இதே செய்யுங்க, நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்களே நீங்கதான் செய்யணும் சரிங்களா? நீங்க தான் இவ்வளவு நாள் செய்றீங்க, இதுக்கு அடுத்து நீங்க தான் செய்ய போறீங்க. நல்லா செய்யுங்க. இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைப்பே ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா நீங்க உங்களுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அத பண்ணிடுவோம். நல்ல தண்ணி சார். ஆமா, முதல்ல போடுற போது நல்லா இல்ல, இப்ப குடிக்க நல்லா இருக்கு சார். செஞ்சிருவோம், அதுக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். அந்த குழாய்க்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டோம்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா? இன்னைக்கு அதான் இன்னைக்கு இந்த லிங்கத்தை மட்டும் இப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம இப்ப கொஞ்சம் நேர்படுத்திடுவோம், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசா தோண்டிட்டு இதை லேசா அந்த ஆளுகளை வச்சு லேசா நேர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பூஜை மட்டும் பண்ணிட்டு ஒரு பூஜை பண்ண நீங்களும் இருங்க. ஒரு பூஜை மட்டும் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம அவங்க அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 நாளைக்குள்ள இருக்கும். நான் உங்களுக்கு அவர் மாறிட்ட தகவல் சொல்லிடுறேன், அவர் வந்தாருன்னா நம்ம சரி பண்ணிட்டு செஞ்சிருவோம் சரிங்களாம்மா? சரிம்மா செஞ்சிருவோம். நன்றிம்மா.
டம்ளர் கட்டணும்ல. இந்த தேய்க்கிறாரில் இது ஓலை வெள்ளையெல்லாம் மண் ஓலை நல்லா கீழெல்லாம் நல்லா தேய்ச்சி அது பிறவே என் தண்ணி வந்து நீங்க வாங்கம்மா. கையில காவலா காவலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தன்பால் நாம இன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த லிங்கத்தை வந்து நம்ம அதாவது கரெக்டா சரியான நிலையில வந்து உட்கார வச்சு நம்மளால முடிந்த அளவு ஒரு பூஜையும் பண்ணியாச்சுங்க. இப்ப இந்த லிங்கத்துக்கு தான் வந்து நான் உதவி வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது உதவி அப்படின்னா கோவை அரண்மனை அறக்கட்டளை வந்து நமக்கு என்ன உதவி பண்றாங்கன்னா மேற்கூரையிடுறாங்க. மற்றபடி இந்த பிரதிஷ்டை பண்றதுக்குரிய செலவுகள் அது எப்படி பார்த்தாலும் அந்த இது எப்படி பார்த்தாலும் 10,000 ரூபா வந்துருதுங்க. அதே வேளையில நமக்கு இந்த பூஜைக்குரிய ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் 400 இல்லை 500 வருடங்கள் வந்து எந்தவித பூஜையும் இல்லாததுனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய பூஜையை நடத்தி தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பூஜைக்குன்னு ஒரு 10,000 ஆயிருது. இதை தவிர்த்து இப்ப சிவன் கோவில் நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா நிச்சயம் வந்து நம்ம வந்து ஒரு அன்னதானம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அன்னதானத்துக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒரு 10,000 ஆயிரும். அப்ப நம்ம ஒரு லிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறைந்தது ஒரு 30,000 to 40,000 வரைக்கும் நமக்கு செலவாகுது. இப்போ சென்னல்குடியில இங்க ஒரு லிங்கம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்துலயும் ஒரு லிங்கம் இருக்குது. இந்த ரெண்டு லிங்கத்தையும் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50,000 to 60,000 பணம் நமக்கு தேவைப்படுது. முடிந்த அளவு நம்ம எல்லார்ட்டையும் கேட்குறோம். நீங்களும் இதுக்கு உதவுங்க. நான் இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை ஒரு ஜிபே நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், இல்லை அக்கௌண்ட் நம்பர் தரேன். அதால முடிந்த உதவி எவ்வளோனாலும் சரி முடிந்த உதவி நீங்க கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வெட்ட வெளியில இருக்கிற லிங்கங்களை வந்து நம்ம மீட்டெடுத்து ஒரு மேற்கூரையாவது பண்ணணும். ஏன்னா நாம வந்து ஒரு வெயில்ல ஒரு 10 நிமிஷம் நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த மாதிரி நம்மள ஒரு காக்குற அந்த இறைவனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை நம்ம இதை செய்யணும். அதுக்கு வந்து முடிந்த அளவு உதவி பண்ணுங்க. இதுதான் வந்து எங்களோட அறியாதாலயங்கள் சார்பா உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரு தாழ்மையான கோரிக்கை. அடுத்து வேற ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த காணொலி நிச்சயம் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற காணொலியாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.